கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கிராஃப்ட். அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஈவனான ஈக்குவலான ஒரு ஸ்வீட் பாக்ஸஸ் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அதோட லென்த் அண்ட் பிரெத் அந்த பாக்ஸோட ஈக்குவலான ரேஞ்சில் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 பீசஸ் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த லைன் போட்ட இடத்துல மட்டும் நம்ம வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த லைனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து 4 பீசஸை சைட்லேயும் வந்து சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக 4 பீசஸ் வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள் எனக்கு 4 பீசஸ் கிடச்சிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணும்போது பிசுறு பிசுறாக நிறையா வரும். அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஓரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பண்ண போற ஒரு மாடல் தான் இது, நான் சும்மா வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்வீட் பாக்ஸ் குள்ள வைக்கிற மாதிரி நீங்க ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட்ஸ். இப்ப பாருங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து பேஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் பிளேஸ் பண்ணுறக்கு எடுத்துருக்கிறது வந்து க்ளூகன் எடுத்திருக்கேன். நீங்க நல்லா ஒரு லாங் லாஸ்ட் ஆகிற மாதிரி நல்ல ஸ்டிக்கபிள் க்ளூவா எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அனபேண்ட் இல்லைன்னா ஃபெபிபாண்ட் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளூகன் வந்து சீக்கிரம் காஞ்சிடும். ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் க்ளூகனில் பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து மற்ற 3 பீசஸையும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சைடில் அந்த இதோடவும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். சூப்பராக ஸ்டிக் ஆகிருக்கு. நம்ம இதோட யூசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மெடிசினல் யூஸ். வீட்டில் வந்து எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக வந்து தைலம் வச்சுருப்போம். அந்த தைலத்தையெல்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் மெடிசன்ஸ், அப்புறம் இன்சுலின் இருக்குல்ல அது கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் அதாவது கண்டெய்ன்டு டேப்லெட்ஸாக இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் இதே செக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன்ஸோட நீடில்ஸ், இதெல்லாம் ரொம்பவே சேஃப்டியாக வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரே ஸ்லாட்டில் வந்து தனியாக போட்டு வச்சுக்கலாம். இப்படி இருந்தால் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபேன்சி யூஸ் பார்க்கலாம் வாங்க. எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக குங்குமம் இருக்கும். குங்குமம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனி இது வேணும், இல்லைனா சிந்திரும். அதுக்காக நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ், அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ஐட்டம்ஸ், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர். நெக்ஸ்ட்டு ஐடெக்ஸ் இருக்கும் இல்லையா, ஐடெக்ஸ் அண்ட் மஸ்காரா, இதை வந்து நம்ம இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கேட்ச் கிளிப். நெக்ஸ்ட் வந்து டிசைன்டு கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும். அப்புறம் வந்து நம்ம குசி பின்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல். இது டபுள் யூஸ் கொடுக்குற ஒரு ஆர்கனைசர், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பூண்டகை பூக்கட்டும்.